ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் பி இரஃபானி. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. ஏன்னா இந்த ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. விநாயக சதுர்த்தியிலேருந்து அடுத்து வர்றது எல்லாமே வந்து எல்லார் வீட்லேயும் ஜே ஜே ஜேன்னு பயங்கர சிறப்பான விசேஷமாக இருக்க போகுது. ஸோ அதனாலேயே வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் வந்து பண்ண போறேன். ஆக்சுவலாக இந்த கெட் ரெடி வித் மீ வந்து நம்மளோட தன்மை த்ரெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த தன்மை த்ரெட்ஸில் இந்த ஒரு சாரியை நான் வந்து ஆல்ரெடி வந்து காமிச்சிருப்பேன். ஆக்சுவலா நான் காமிச்ச அன்னைக்கே வந்து எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த சாரி மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட், ஏன்னா நான் அந்த வீடியோலயே வந்து சொல்லியிருப்பேன். ஆனா மறுபடியும் நான் வந்து ரீஸ்டாக் பண்ணி மறுபடியும் அதுக்காக பிளவுஸ் எல்லாம் வாங்கி தைச்சு வச்சிருக்கேன். ஸோ இந்த சாரியை தான் வந்து நான் வந்து இன்னைக்கு ட்ரேப் பண்ண போறேன் அண்ட் ஸ்டைல் பண்ண போறேன். எப்படி வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் ப்ரீ ப்ளீட்டும் பண்ணி வச்சிட்டேன். எப்பவுமே நான் வந்து வேர் பண்ற சாரி வந்து இப்படி வந்து எடுத்து வச்சிருவேன். ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அன்னைக்கு ஷூட்டுக்கு நம்ம பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் ஒகேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னா பரபரப்பே ஆகாதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அதோட செட்டோட எல்லாமே வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து மாட்டும் போது ஏதோ ஒரு ஃப்ராக் எடுத்து மாட்டிட்டு நம்ம வந்து டக் டக்குன்னு வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். அது உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரியில் வர பிளவுஸ் தான். அண்ட் அதில் வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்டோன்லாம் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக ஒரு தோடு தொங்குற மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னோட டிசைனர் கிட்டே இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கொடுத்தேன். ஸோ இதை வந்து வேர் பண்ணுறதுக்கு நான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படி அவுட் புட் வருதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பாட்டிலேருந்து சுட்ட ஒரு ஹேர் ஸ்டைல். இது செட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து பண்ண போகிறேன். அது எப்படி வருது நீங்கள் வந்து வீடியோட எண்டில் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா. அண்ட் இதுக்கு ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட துளிர் ஸ்டோர்ஸ்லேருந்து ஜுவல்லரி வந்து எடுத்தாச்சு. அந்த ஜுவல்லரி எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நான் இப்போ காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வேர் பண்ணுற ஜுவல்லரி எல்லாம் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இந்த பாக்ஸ்குள்ளார எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஜுவல்லரி. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில்வர் டோன் இருக்குது, பட் நகா செட் போட்டால் தான் கொஞ்சம் ராயலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் இந்த நகாஸ் டைப்பில் தான் வந்து எடுத்திருக்கேன், ஒரு மேட் ஃபினிஷ் நகா செட்டை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜும்கி. எனக்கு ஜும்கி ரொம்ப பிடிக்கும். மேலே வந்து தோடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகவும், அதாவது காதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சின்ன சைஸில் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இது போட்டால் தான் என் முகத்துக்கு நல்லாயிருக்கும். சிலது ரொம்ப பெருசாக போட்டால் ரொம்ப மூஞ்சி பூதம் மாதிரி இருக்கும், அது எனக்கு செட் ஆகாது. அண்ட் இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட துளிர் ஸ்டோர்ஸ்லேருந்து தான். ஸோ இது வந்து ஹாஃப் பிரைடல் செட் மாதிரி தாங்க. ஸோ நான் இப்போ காமிக்கிற சாரி அண்ட் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பிரைடல் ஆகட்டும், ஒரு கெஸ்ட் லுக் ஆகட்டும், இல்லை ஒரு பிரைடே கூடயும் வேர் பண்ணுற அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி. ஸோ அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜுவல்ஸ் போட்டால் தான் அழகாக இருக்கும். அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஸோ நெக் வந்து இப்படி எடுத்து காட்ட முடியாது. நான் நெக்லஸ் வந்து ஸ்டைலிங் பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துல. ஸோ சாரி கட்டி முடிச்சாச்சு. இப்போ குயிக்காக ஒரு மேக்கப் லுக் வந்து பண்ணிடலாம். அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட கலருக்கு பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. நான் நினச்சேன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வேற லெவலில் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் சாரியோட அவுட்லுக் கடைசியில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் சோ வெரி ஹாப்பி அண்ட் வாவ் அப்படின் மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கேன். ஓகே ஃபைன், வித் தட் ஒரு ஹாப்பினஸோட நம்ம வந்து மேக்கப் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ மேக்கப்க்கு இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து தான் பிக் பண்ணேன். நிறைய பேர் லிங்க் கேட்பீங்க, நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன். ஐயோ, இப்போ அடிக்கிற வெயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கத்திரி வெயில் மாதிரி அவ்வளோ வெயில் அடிக்குது, அவ்வளோ ஹியூமிடிட்டியாக இருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து மான்சூன் சீசன், நல்ல ஒரு குளிர் இருக்கணும், மழை இருக்கணும். ஆனால் இப்போ அதெல்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லை. இது போட்டு முடிச்ச பிறகு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்மேயோட லுமி கிரீம் மாய்ஸ்சரைசர் வித் ஹைலைட்டர். ஒரு மேட்ச் ஸ்ட்ராப் கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் வரும். அதுவே இந்த ஒரு லாக்மேயோட லுமி கிரீம் மாய்ஸ்சரைசர் வித் ஹைலைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 299 தான். தாராளமாக எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு பிங்க் ஹியூ கொடுக்குது. ஒரு டெய்லி வேருக்கு நல்ல ஒரு க்ளோ வேணும் அண்ட் நல்லா ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரியே இருக்கணும்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் கம் ஹைலைட்டரை பிக் பண்ணிக்கலாம். நீ போட்டோடனே ஸ்கின் பாருங்க, பிங்க் கலர் ஆயிடுது. அதனாலேயே இதை வாங்குவாங்க, செல்லா குட்டி மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபவுண்டேஷனுக்கு நான் எடுத்திருக்கிறது லாரியலோட ட்ரூ மேட்ச் சூப்பர் பிளெண்டபிள் ஃபவுண்டேஷன் தான். ஒரு ஃபெஸ்டிவ்னாலே நல்ல ஒரு க்ளோ இருக்கணும்னு விருப்பப்படுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பர்ஃபெக்ட் மேட்ச். நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கலாம். ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பம்ப் திடீர்னு ஒர்க் ஆகும்.
ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷனை ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவ்னாலே இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளோயிங் டியூயி ஃபினிஷில் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின் பார்க்கறதுக்கே ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். பிகாஸ் எனக்கு மார்னிங் ஈவினிங்கும் இருக்குது ப்ரைடு, மார்னிங்கும் இருக்குது ப்ரைடு. அந்த டைமிங் கேப்பில் டக்குன்னு வந்து சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் காலையில் பேக் டு பேக் ரெண்டு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக ஆகணும் இல்லையா, ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும். அதனால் இந்த தடவை எங்களோட வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வந்து சிம்பிளாகவும் ஆனால் சூப்பராகவும் இருக்கும். அடுத்தது பியூட்டி பிளெண்டரை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். அமேசானோட அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து செப்டம்பர் 6 to செப்டம்பர் 10 வரைக்கும் இருக்க போதுங்க. ஸோ இதில் மினிமம் 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கூடவே வந்து 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு 10% கேஷ்பேக் வேறு இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஐஷேடோ போட போகிறேன். ஐஷேடோக்கு இந்த லாக்மே அப்சல்யூட்டோட ஸ்பாட்லைட் ஐஷேடோ பேலட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ஃபேன்சி ஜாரியெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இதில் மேட் ஃபினிஷ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 12 colors உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 கரெக்டாக சொல்லிட்டேன். 12 colors அவைலபிளாக இருக்கும். மேட் ஃபினிஷும் இருக்குது, ஷிமர் ஃபினிஷும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்மோக்கி ஐ லுக் க்ரியேட் பண்ணுறது, பிங்க் டோன் அதாவது பிங்க் பேஸ்டான ஐ லுக் வேணும்னாலும் இதில் வந்து இருக்குது அதோட கலர் காம்பினேஷன்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் டோன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐ லிட்ல வந்து அப்ளை பண்ணும்போது இன்னும் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேட் மரூன் ஷேப் ஓகேங்களா, அதை எடுத்து என்னோட ஐலிட்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபினிஷ்ட். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டோன் இருக்குது. ஸோ ஃபெஸ்டிவ்னாலே லைட்டாக ஒரு ஷிமர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஒரு எலிமெண்ட்டை வந்து என்னோட சென்டர் ஆஃப் தி ஐலிட்ல அப்ளை பண்ணுறேன். வாவ், சீரியஸ்லி ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஷிம்மர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் என்னோட சாரி கலரே கொண்டு வந்துட்டேன். இது வந்து ரெவல்யூஷனோட பிரான்சர். ஸோ கலர் பாரோட பிளஷ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து இந்த ஷேப் கோரல் ஷேப் ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து மேக்கப் ஃபிக்ஸரை வச்சு நம்ம மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது மேக்கப் ரெவல்யூஷனோட ஃபிக்ஸ் அண்ட் க்ளோ டியூயி ஃபினிஷ் வித் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸோட எடுத்துருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு க்ளோயி லுக் வேணும் இல்லையா, அதனால தான் நான் இதை வந்து எடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா ஷேக் பண்ணிக்கணும் அண்ட் தென் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஃபேஸஸ் கனடாவோட ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ஒரு ஐலைனர், பட் இதோட கேப் இப்போ உடஞ்சி இதாக இதை வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் குட்டியான ஒரு விங் லைனர் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த சைடும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பிளாக் லைனர் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ ஆசைப்பட்டு கட்டினேன், அதில் திருஷ்டி போட்டு மாதிரி இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் வாங்க. ஸோ ஐலைனர் வந்து பாருங்கள், என் சாரியிலே பட்டுடுச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரியில் வந்து திருஷ்டி போட்டு மாதிரி இது வந்து இப்படி பட்டிருக்கு. இப்போ எந்திரிச்சு நின்னா தான் தெரியும் இதில் இது வந்து ஃபோல்டுக்குள்ளார போகுமா இல்லை வந்து என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. எனக்கே என்னால் கோபமாக வருது. ஃபோட்டோ ஷூட்டு அப்போ நம்ம சாரியை ஃபுல் டீட்டெயில் காமிக்கணும், இன்னும் நான் காமிக்கக்கூட இல்லை. ஏன்னா ஐயோ கடவுளே கடவுளே, நான் இது வந்து ஸ்க்ரேப் ஆஃப் பண்ணி நம்ம ஸ்கின்ல போட்டால் இந்த லைனர்லாம் வந்து ஸ்க்ரேப் ஆஃப் பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் வந்துடும். அதே மாதிரி இது இந்த சாரியிலையும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இல்லைன்னா எனக்கு வந்து சரியான சம்பவமா போயிடும். நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இதுலேருந்து என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பட்டு சரியில்லை வந்து ட்ரெஸ் பண்ண, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு முகம் மேக்கப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுங்கள். இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாரி இதெல்லாம் போட்டு தான் உட்காரணும்னா, தயவு செய்து ஏதாச்சும் ஒரு டவல் வந்து உங்கள் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மேக்கப் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரியான துர்சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு. சாரி ரொம்ப அழகா இருந்ததுங்க, நானே நான் ரசிச்சுட்டு இருந்தேன்னா அதுல வந்து நானே கண்ணு வச்சுட்டேன். கண்ணு இவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்பதான் வந்து உணர்றேன். சாரி கண்ணு பட்டுற கூடாதுன்னு வந்து அதே கருப்பு கலர் போட்டு வச்சுக்கிச்சோ. சரி பண்ண, பட் எனக்கு மனசு வருத்தமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் மேக்கப் லுக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அப்படியே விட முடியுமா? ஸோ நம்ம வந்து மேக்கப் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஹைலைட்டர் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஹைலைட்டர் தேவையான அளவுக்கு, ஓகே. அண்ட் தென் ஐயோ கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி இப்போ இதுக்கு அடுத்தபடியாக ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். கோட்ஸ் லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் நல்லா கண்ணா லேஷஸ் எல்லாம் விடர்ந்து இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் லேஷஸ் வேணாலும் வச்சுக்கலாம், லென்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து என்னோடய ஐ ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கனால அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விருப்பப்படல. அதனால தான் கண்ணுக்கு கீழே கூட நான் காஜலே போட மாட்டேன்றேன். வர வர எனக்கு இதே கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நான் போடணும்னு விருப்பப்படுறேன், என் கண்ணு வந்து நல்லா தெரியணும், பாப்ட் அவுட்டாக தெரியணும் அப்படின்னா இன்னொரு டெக்னிக் இருக்குது, அதையும் நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மேலே ஐலைட்டில் அப்ளை பண்ண ஷேடே வந்து லோவர் லேஷ் லைன் கிட்ட ஒட்டின மாதிரி நான் இப்படி அப்ளை பண்ணி விடுவேன். நீங்கள் காஜல் போட்டுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பட் என் கண்ணுக்குள்ளால நான் எந்த ப்ராடக்ட்டும் போடக்கூடாதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். கண்ணு நல்லா பாப்ட் அவுட்டாக நல்லா விடர்ந்து தெரியறதுக்கு வேண்டி கொஞ்சமாக ஹைலைட்டாக இன்னும் கோணாலையும் இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் இந்த ஹேர் ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா, ஏதோ ஒரு ஹேர் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹேர் ஸ்ப்ரேயை டேரெக்டாக சாரியில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட்டு ஸ்பூலியை வச்சு ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் நல்ல ஒரு கிளாத்தையும் வச்சு தொடச்சி விட்டுருங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. பட்டு சாரியிலாம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க. ஜஸ்ட் நார்மல் ரெகுலர் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கூட நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணி பார்க்கலாம். பட் பட்டு சாரியில் சம்டைம்ஸ் சில்க்னால உங்களுக்கு வந்து அந்த ஆல்கஹால் கண்டென்ட்னால உங்களுக்கு சம்டைம்ஸ் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. So be careful, okay? இந்த ரெண்டு காம்போ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர் இந்த ஷேட் பர்பிள். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மேப்ளினோட சூப்பர் ஸ்டே மேட் இங்க். இதோட ஷேட் வந்து 210 வெர்சடைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இந்த சாரிக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியே இந்த கலர் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட மேக்கப் லுக் எல்லாம் கம்ப்ளீட். இப்போ வந்து ஆக்சசரிஸ் அண்ட் பொட்டு எல்லாம் வந்து வச்சு ரெடி ஆக போகிறேன். அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான், பட் இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல் ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல், குவிக்காக க்ரியேட் பண்ண முடியும். ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனே எடுக்காமல் எல்லா ஹேரையும் வந்து போனிடெயில் மாதிரி வந்து லோ போனிடெயில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லோ போனிடெயில் போட்ட பிறகு ஜஸ்ட் மூணு கால் ஜடையை வந்து போட்டுக்கிறேன், கீழேயும் வந்து பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரெகுலர் ஜாஸ்மின் ஃப்ளவருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சாமிக்கு வைக்கிறது இந்த மாதிரி செவந்தி பூவெல்லாம் கிடைக்கும் இல்லையா, எங்கிட்ட கலர்ஃபுல்லான செவந்தி பூவெல்லாம் இருந்தது. ஸோ அந்த செவந்தி பூவை அந்த ரப்பர் பேண்ட் குள்ளார வந்து செக்யூர் பண்ணிட்டேன். வேணா பின் போட்டு கூட நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்க்கும் போது நல்ல வந்து வால்யூம்னஸாக சூப்பராக அழகாக இருக்கும். இதுக்கு மேலே மல்லிப்பூ வச்சா கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். லேயர்ஸ் ஆஃப் மல்லிப்பூ வச்சா கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து வேர்க்க விறுவேற்க நம்ம ஒரு சில வேலையெல்லாம் பண்ணிட்டுருப்போம் இல்லையா, அப்போ ஐயோ ஏண்டா முடி மேலெல்லாம் படுது அப்படின் மாதிரி ஃபீல் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஃபுல் டேமேஜ் டே, இதையும் பிடுங்கி விட்டாச்சு.
அதுக்காக இந்த ஸ்டாண்டிங் ஃபேன்லாம் வந்து அவர் ஆசையாசையாக வந்து வச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏசி செட் பண்ணல. நல்லா இருக்கு.